நாதாபும் அபியுவும். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனான ஊசியேலின் குமாரராகிய மீசவேலையும் எல்சாப்பானையும் அழைத்து, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள் என்றான். மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள். மோசே ஆரோனையும் எலெயாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக. நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து புறப்படாதிருங்கள். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேயினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். தன்னுடைய குமாரராகிய நாதாபும் அபியூவும் செத்துப்போனதை பார்த்து ஆரோன் அதிர்ச்சி அடைகிறார். அவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லோருக்கும் மிகுந்த பயமும் நடுக்கமும் உண்டாயிற்று. மோசேயும் இளகிய மனதுள்ளவர். ஆரோனுடைய குமாரர் இருவரும் செத்துப்போனதை பார்த்து மோசேயும் துக்கப்பட்டிருப்பார். ஆனாலும் மோசே தன்னுடைய மனதை தேற்றிக்கொண்டு கர்த்தர் தனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை ஆரோனிடத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்று சொல்லுகிறார். ஆரோன் பேசாதிருக்கிறார். தேவன் நாதாபையும் அபியுவையும் அழித்து போடுகிறார். அவர்கள் மதுபான வெறியில் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்க்கவில்லை என்றால் பின்வரும் சந்ததிகளில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் மதுபான வெறி கொண்டு ஊழியம் செய்வதற்கு துணிந்து விடுவார்கள். வருங்கால சந்ததியாருக்கு ஓர் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவர்களை கொன்று போட்டார். ஆரோன் இதை அங்கீகரித்து ஒன்றும் பேசாதிருக்கிறார். கர்த்தருடைய சன்னதியில் துக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கிற தன்னுடைய மூத்த சகோதரன் ஆரோனை பார்த்து கர்த்தர் சொன்னது இதுதான் என்று மோசே சொல்லுகிறார். கர்த்தர் எதை சொன்னார் என்பது ஆரோனுக்கு தெரியும். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம் எல்லோருடைய இருதயங்களிலும் பேசுகிறார். என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்பதே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஆரோன் இந்த வார்த்தையை கேட்டு பேசாமல் அமைதியாயிருக்கிறார். மோசே சொல்லுகிற வார்த்தை ஆரோனை அமைதிப்படுத்துகிறது. தன்னுடைய குமாரனாகிய நாதாபும் அபியுவும் மரணத்திற்கு பாத்திரவான்கள் என்பதை ஆரோன் அறிந்து கொள்கிறார். அவர்கள் இருவரும் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணவில்லை. அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லை. ஆகையினால் நாதாபும் அபியுவும் ஜனங்கள் மத்தியில் இல்லாதவாறு அர்ப்புண்டு போனார்கள். கர்த்தர் மகிமைப்படும் வண்ணமாக தன்னுடைய குமாரனாகிய நாதாபும் அபியுவும் செத்துப்போனார்கள் என்பதை ஆரோன் அறிந்து கொள்கிறார். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் நீதியுள்ளவர். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நீதியும் நியாயமும் உள்ளதாக இருக்கும். நாதாபும் அபியுவும் ஆரோனின் குமாரராயிருந்தாலும் அவர்கள் இருவரும் ஆசாரிய ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் பாரபட்சம் இல்லாமல் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர்களை தண்டிக்கிறார். மோசே தன்னிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை ஆரோன் பொறுமையோடு கேட்கிறார். ஆரோனுடைய குமாரர்களில் இருவர் கர்த்தருடைய சன்னதியில் செத்து கிடக்கிறார்கள். கர்த்தருடைய சன்னதியில் இருந்து புறப்பட்ட அக்னியே அவர்களை பட்சித்து போட்டது. செத்து கிடக்கிற தன்னுடைய இரண்டு குமாரர்களையும் பார்த்து ஆரோனுடைய மனதிலே துக்கமும் வேதனையும் நிரம்பி இருக்கிறது. இந்த சோகமான சூழ்நிலையிலும் ஆரோன் தன்னை கர்த்தருடைய பரிசுத்தமான சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார். ஆரோன் கர்த்தருக்கு முன்பாகவும் மோசேக்கு முன்பாகவும் இஸ்ரவேல் சபையாருக்கு முன்பாகவும் தன்னுடைய பொறுமையை காத்துக் கொள்கிறார். நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் நம்மை திருத்தும் போது நாமும் ஆரோனைப் போல பேசாமல் அமைதியாய் இருக்க வேண்டும். நாம் வேதனைகளை அனுபவிக்கும் போது கர்த்தரிடத்தில் விவாதம் பண்ணக்கூடாது.
கர்த்தருக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நாம் கர்த்தரிடத்தில் சண்டை போடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருடைய நீதிக்கும் நியாயத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சித்தமும் விருப்பமும் நம்முடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் மாற வேண்டும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாகவும் அக்கிரமங்களின் நிமித்தமாகவும் கர்த்தர் நம்மை தண்டிக்கும் போது அந்த தண்டனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை பயபக்தியோடு தாங்கிக் கொள்ள வேண்டும். நம்மை தண்டிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. நம்முடைய பாவத்திற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் காரணமில்லாமல் யாரையும் எப்போதும் தண்டிக்க மாட்டார். நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் நம்மை தண்டிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதை பார்த்து நம்முடைய இருதயத்தில் நமக்கு ஆறுதலும் சமாதானமும் ஏற்பட வேண்டும். நாம் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்கும் போது நம்முடைய மனது குழப்பமடையாமல் கர்த்தருக்குள் சமாதானமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வேதனைகளை விட கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பமாயிருக்க வேண்டும். ஆரோன் கர்த்தரை விட தன்னுடைய குமாரரை கனம் பண்ண விரும்பவில்லை. தன்னுடைய இரண்டு குமாரரும் செத்து போனது ஆரோனுக்கு துக்கமாயிருந்தாலும் அவருடைய மரணத்தின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவதை பார்த்து ஆரோன் ஆறுதல் அடைகிறார். ஆரோனுக்கு கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவது முக்கியமானதா இருக்கிறது. ஆரோனுக்கு தன்னுடைய குமாரரை விட தேவனுடைய நாமமும் அவருடைய ஆசரிப்பு கூடாரமும் அவருடைய பிரமாணமும் முக்கியமானதாகவும் பெரியதாகவும் இருக்கிறது. ஆரோன் தன்னுடைய குடும்ப கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் சபையார் மத்தியில் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் இருக்கிற மதிப்பையும் மரியாதையையும் யோசித்து பார்க்கவில்லை. கர்த்தர் சொன்ன பிரகாரம் என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்னும் வார்த்தை தன்னுடைய குமாரர் இரண்டு பேருடைய மரணத்தின் மூலமாக நிறைவேறுவதை பார்த்து ஆரோன் ஒன்றும் பேசாமல் அமைதியாய் இருக்கிறார். அவருடைய மனதிலே குழப்பம் இல்லாமல் ஆறுதலும் சமாதானமும் ஏற்பட்டிருக்கிறது. ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சன்னதியில் செத்து கிடக்கிறார்கள். கர்த்தருடைய சன்னதி பரிசுத்தமானது. அவர்களுடைய பிரேதங்கள் அங்கேயே கிடைப்பது முறையானது அல்ல. நாதாபும் அபியூவும் தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக செத்து கிடக்கிறார்கள். ஆனாலும் மோசே அவர்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்கு கண்ணியமான அடக்க ஆராதனை நடைபெறுவதற்கு ஒழுங்குபடுத்துகிறார். அவர்கள் இருவரும் தேவனுடைய நீதியினால் செத்து போனாலும் அவர்களுக்கு மனுஷருடைய இரக்கத்தினால் நல்ல அடக்கம் கிடைக்கிறது. பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனான ஊசியேலின் குமாரராகிய மீசவேலையும் எல்சாப்பானையும் அழைத்து, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போகிறார்கள். மீசவேலும் எல்சாப்பானும் ஆகிய இருவரும் ஆரோனுடைய நெருங்கிய உறவினர்கள். அவர்கள் இதுவரையிலும் ஆசாரிய ஊழியத்திற்கு தெரிந்தெடுக்கப்படவில்லை. இஸ்ரவேல் சபையாருக்கு நாதாப் அபியூ ஆகியோரின் மரணம் அதிர்ச்சியாய் இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பாக செத்துப்போன ஆசாரியர்கள் இருவரும் தாங்கள் உடுத்தியிருக்கிற சட்டைகளோடு பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போகப்படுவதை பார்த்து இஸ்ரவேல் சபையார் மிகுந்த துக்கம் அடைகிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் பயமும் திகிலும் கலக்கமும் நிரம்பி இருக்கிறது. இஸ்ரவேல் சபையாருக்கு நாதாபையும் அபியூவையும் பற்றி ஏற்கனவே நன்றாய் தெரியும். அவர்கள் இருவரும் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே அதிக கனமும் மகிமையும் மேன்மையும் உள்ளவர்கள். மோசே சீனாய் மலைக்கு போன போது நாதாபும் அபியூவும் அவரோடு கூட போனவர்கள். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். யாத்திராகமம் 24:1. நாதாபும் அபியூவும் பரலோகத்திலிருந்து விசேஷித்த கிருபைகளையும் மேன்மைகளையும் பெற்றிருந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அவர்களுடைய நம்பிக்கையாய் இருந்தார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் இருவரும் கர்த்தருடைய சன்னதியிலே செத்து கிடக்கிறார்கள். அவருடைய பிரேதங்களை பார்த்து இஸ்ரவேல் சபையார் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சி அவர்களை விட்டாக இப்போது அவர்கள் இருவருடைய பிரேதங்களும் அவர்கள் உடுத்தியிருந்த ஆசாரிய வஸ்திரங்களோடு பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போகப்படுகிறது. சீனாய் மலையின் மீது மோசையோடு ஏறி போனவர்கள் இப்போது செத்து போனவர்களாக கொண்டு போகப்படுகிறார்கள்.
தேவனுடைய கோபம் பிரத்யட்சமாக வெளிப்படுகிறது. தேவனுடைய நீதியில் பட்சபாதம் எதுவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைக்கும் எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தாரால் ஒன்றும் பேச முடியவில்லை. அவர்களால் இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று மாத்திரமே கதறி அள முடிகிறது. ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியவும் செத்துப்போனதற்காக ஆசாரியர்கள் அழுது புலம்பக்கூடாது. அவர்கள் மரித்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடக்கூடாது. மோசே ஆரோனையும் எலையாசார் இத்தாமார் என்னும் அவருடைய குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். மோசே ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் சொன்ன கட்டளைகளை பற்றிய விவரம் வருமாறு, நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமல் இருங்கள், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமல் இருங்கள், உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக, ஆனால் நீங்கள் புலம்பக்கூடாது, நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள். தலைப்பாகையை எடுத்து போடுவதும் வஸ்திரங்களை கிழிப்பதும் துக்கத்திற்கு பொதுவான அடையாளமாகும். ஆசாரியர்கள் மரித்தோருக்காக புலம்பக்கூடாது, மரித்த சடலங்களை தொடவும் கூடாது. நாதாபும் அபியோவும் மரித்து போனது அவர்களுடைய பாவங்களுக்காக தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பு. ஆசாரியர் தேவனுடைய நியாய தீர்ப்பை கனப்படுத்த வேண்டும். ஆசாரியருடைய செயல்களில் தங்களுக்கும் பங்குள்ளது என்பதை குறிப்பதற்காகவும் தாங்களும் பாவம் செய்தவர்கள் என்பதை அங்கீகரிப்பதற்காகவும் ஜனங்கள் துக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆசாரியர்கள் மரித்து போனவர்களுக்காக அழுது புலம்பாவிட்டாலும் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் மரித்து போன நாதாபுக்காகவும் அபியூவுக்காகவும் அழுது புலம்புவதில் தடை எதுவும் இல்லை. மோசே அவர்களை நோக்கி, உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்னிக்காக புலம்புவார்களாக என்று சொல்லுகிறார். தன்னுடைய குமாரர் மரித்து போனதற்காக ஆரோன் அழுது புலம்பக்கூடாது. அதுபோலவே தங்களுடைய சகோதரர் மரித்து போனதற்காக ஆரோனின் மற்ற இரண்டு குமாரரும் அழுது புலம்பக்கூடாது. இவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். அவர்கள் கர்த்தருடைய காவலை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசாரிய ஊழியத்திற்கு தடை எதுவும் ஏற்படக்கூடாது. மனுஷருடைய துக்கமோ வேதனையோ பிரச்சனைகளோ ஊழியத்திற்கு ஒருபோதும் தடையாய் இருக்கக்கூடாது. அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். நெகேமியா 6:3. ஆசாரியர்கள் கர்த்தரை கனம் பண்ணும் ஊழியத்தை செய்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மரித்து போனாலும் அவர்கள் குடும்பத்தாரின் துக்கத்தில் பங்கு பெறாமல் ஆசாரிய ஊழியத்தில் கவனமாய் இருக்க வேண்டும். ஆசாரிய ஊழியம் பரிசுத்தமானது. இந்த ஊழியம் மரித்து போனவர்களால் தீட்டுப்படக்கூடாது. நாதாபும் அபியவும் கர்த்தருடைய கட்டளையை மீறி அவருடைய சந்நிதியில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். இதனால் கர்த்தர் அவர்களை அடித்தார். அவர்கள் இருவரும் தேவனுடைய சந்நிதியில் செத்துப்போனார்கள். கர்த்தருடைய கோபமும் நீதியான நியாய தீர்ப்பும் அவர்கள் மேல் வந்திருக்கிறது. கர்த்தர் கொடுக்கும் தண்டனையை ஆரோனும் அவருடைய குடும்பத்தாரும் அங்கீகரிக்க வேண்டும். ஆசாரியர்கள் செத்துப்போனவர்களுக்காக அழுது புலம்பும் போது கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரை கனவீனம் பண்ணுவார்கள். ஆகையினால் ஆசாரியர்கள் செத்துப்போனவர்களுக்காக அழுது புலம்ப வேண்டாம் என்று மோசே சொல்லுகிறார். நாதாபும் அபியூவும் செத்து போனதினால் ஆரோனுக்கும் அவருடைய மற்ற இரண்டு குமாரருக்கும் துக்கம் அதிகமாயிருக்கும். இந்த சூழ்நிலையில் அவர்களால் செத்துப்போனவர்களுக்காக அழாமல் இருக்க முடியாது. ஆனாலும் அவர்கள் தங்கள் துக்கத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும், அழுகையை அடக்கிக் கொள்ள வேண்டும், கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பொறுமையோடு கீழ்ப்படிய வேண்டும், வேதனைகளையும் பாடுகளையும் சகித்துக் கொள்ள வேண்டும். விசுவாசிகளாகிய நம்மை கர்த்தரே ஆளுகை செய்கிறார். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய உணர்வுகளும் ஆசைகளும் நமக்கு கட்டுப்படும். நம்முடைய உணர்வுகள் நம்மை ஆளுகை செய்யாமல் நாம் உணர்வுகளை ஆளுகை செய்வோம். கர்த்தர் மீது பாரத்தை வைத்துவிட்டு அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பதே விசுவாசிகளுக்கு மிகுந்த ஆறுதல். ஆரோனும் அவருடைய மற்ற இரண்டு குமாரரும் தங்கள் துக்கத்தையும் வேதனைகளையும் சகித்துக் கொண்டு
தங்கள் கண்ணீரை அடக்கிக் கொண்டு கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். மோசே ஆரோனையும் எலையாசார் இத்தாமார் என்னும் அவருடைய குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்று சொல்லுகிறார். அவர்கள் மோசேயினுடைய வார்த்தையின்படியே செய்கிறார்கள். நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள் என்று மோசே ஆரோனுக்கும் அவருடைய குமாரரில் உயிரோடு இருக்கிற இரண்டு பேருக்கும் சொல்லுகிறார். லேவியராகமம் 21:10-12 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் பிரமாணங்கள் இன்னும் கொடுக்கப்படவில்லை. நாதாவுக்கும் அபியூவுக்கும் ஆசாரியர்கள் அழுது புலம்பாவிட்டாலும் இஸ்ரவேல் குடும்பத்தார் அவர்களுக்காக அழுது புலம்புவதற்கு தடை ஏதும் இல்லை. மோசே ஜனங்களை நோக்கி, உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக என்று சொல்லுகிறார். தங்களுடைய ஆசாரியர்களில் இரண்டு பேர் செத்து போனதற்காக இஸ்ரவேல் குடும்பத்தார் அழுது புலம்ப வேண்டும். அவர்கள் அதற்காக மாத்திரமல்ல, கர்த்தருடைய கோபம் அவருடைய சன்னதியில் வெளிப்பட்டதற்காகவும் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் அழுது புலம்ப வேண்டும்.